விக்கி, அஸ்வின், சீக்கிரமா வாங்கடா, ஸ்கூல் பெல் அடிச்சிட்டாங்க. அப்போல்லாம் பாக்கெட் மணி உருவானாலும் தேன் மிட்டாய், கள்ள மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், ஜவ்வு மிட்டாய், வடுமாங்கா, பூமரு, ஜெல்லி, லாலிபாப்பு, பெப்சி ஐஸு, டேடி மம்மி, ரோலா கோலா, பாப்பின்ஸு, தேங்காய் பருப்பி, கள்ளபருப்பி, பொரியுருண்டை, ஜெம்ஸ் பேக்கெட்டு, வேஃபர் பிஸ்கெட்டு, கமர்கட்டு, ஆசை சாக்லேட்டு, அளவில்லாமல் சாப்பிட்ட காஃபி பைட்டு, மாங்காய் ஜெராக்ஸ் எடுத்தா கச்சா மாங்காய் பைட்டு, சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தை ஒன்று சேர்க்கவே அடிக்கடி ஆகும் பவர் கட்டு. வாங்கி சாப்பிட பைட்ஸை விட்டா வேற எதுவும் தெரியாது. ஆனா 5 ரூபா கொடுத்து வாடகைக்கு எடுத்த சைக்கிளை விட மனசே வராது. பசங்க கூட சலிக்காம போட்ட சிங்கிள்ஸு, ரஃப் நோட்டு கடைசி பக்கத்துல போட்ட ஃபிளேம்ஸு, வெயிலு குதுங்க வேப்ப மரத்து நிழல், வெட்டியா பேச கட்டி வச்ச செவரு, நைட்டு சொல்ல மத்தியானமே யோசிச்சு வச்ச பயங்கரமான ஒரு பேய் கதை, சச்சின், சந்திரமுகி, சிவாஜி ஸ்டிக்கருக்காக வாங்கின சன்ஃபீஸ் பிஸ்கெட்டு, அண்டர்டேக்கருக்கு இருந்த 7 உயிர், நட் ரோட்ல ஓட்டின சைக்கிள் டயரு, அம்மா அப்பாக்கு தெரியாம ஒழிச்சு வச்ச ப்ரோக்ரஸ் கார்டு, தீபாவளி பொங்கல்னாலே கொடுக்குற கிரீட்டிங் கார்டு, படிச்சு வாங்குறமோ இல்லையோ பரிச்சு லீவ்ல வாங்கி விட்ட பட்டம், பம்பரம் விடத்து என்ன பெப்சி மூடி, எக்ஸிபிஷன்ல வாங்கின ஜிம்பூபா பென்சிலு, அப்புறம் அந்த 5 கலர் பேனா, மழை தண்ணியில விட பேப்பர் மடிச்சு செஞ்ச டைட்டானிக் கப்பலு, நின்னாலோ உட்கார்ந்தாலோ கண்டிப்பா சொல்ற நிக்கல் குந்தலு, பொண்ணுங்க தலையில ஒத்த ரோசா ரெட்டஜட ரிப்பனு, உண்டிலிருந்து திருடி எடுத்த 50 பைசா, எதுக்கு படிச்சோனே தெரியாத காஸ்டீட்டா டான்டீட்டா, இன்னைக்கு 100 செல்ஃபி எடுத்தாலும் ஈடாகாது, எல்லாரும் லீவ் போடாம வந்து எடுத்த ஒரு ஸ்கூல் குரூப் போட்டா, உருட்டி விளையாட தாயக்கட்டை, கிரிக்கெட் விளையாட தென்னமட்டை, ஹைட் ஆகோன்னு நம்பி குடிச்ச காம்ப்ளானு, தட்டில் கொட்டி ஸ்பூன்ல சாப்பிட்ட ஹார்லிக்ஸ், திருடி தின்றுவோன்னு அம்மா ஒழிச்சு வச்ச பூஸ்ட்னு எக்கச்சக்கம், கேசட் போட்டு கேட்ட டேப் ரெக்கார்டரு, தட்டி தட்டி ஓட வச்ச பிபிஎல் டிவி, ஒளியும் ஒளியும் பார்க்க ஒடியாந்த அந்த 6 மணி, பல பல விஷயங்கள் கத்துக்க 10 ரூபா நெட் சென்டரு, ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து வளர்த்த தெருநாயி, கூட்டாக்கி சாப்பிட்ட கூட்டாஞ்சோறு, வீட்டு மொட்டை மாடல கட்டின டென்ட்டு, 10 பேக்கெட் வச்சு போட்ட பேண்ட்டு, எவ்வளோ நொன்னாலும் ஹேங் ஆகாத நோக்கியா ஃபோனு, அதில் விளையாடின ஸ்னேக் கேம், காலையில் லேட்டானா ஸ்கூலுக்கு போக அப்பாவோட TVS 50, தோல் வலிக்க தூக்கி சுமந்த 2 கிளிப்பு வச்ச பேகு, வார ஒரு நாள் இந்த பீரியட் எப்படா வரும் அந்த ஒரு PT பீரியடு, முடிகிற வரைக்கும் எப்படா முடியும்னு காத்திருந்த அந்த மேக்ஸ் பீரியடு, புக்கு முதல் பேஜில் காலாண்டு ஒரு பாவச்செயல், அரையாண்டு ஒரு பெருங்குற்றம், முழு ஆண்டு ஒரு மனிதநேயமற்ற செயல்னு கிறுக்கின காலம் அது, புக்கில் இருக்க பொம்மைக்கெல்லாம் கண்டபடி மீசை வரைஞ்சது, நானும் பெரிய ஆர்டிஸ்ட் தான் எம்எஸ் பெயிண்டில் கிறுக்கினது, டைட்டான சட்டை, புட் கட் பேண்ட்டு, கிராப்பு கட்டிங்கன்னு எங்கள் ஸ்கூலுக்கு போகிறது எங்களுக்கு ஒரு விசேஷம்தான். எக்ஸாம்னு வந்துட்டா நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஃபெயில் ஆகாமல் இருக்க கடைசி நேரத்தில் கையால் காட்டி கொடுக்குற அந்த 1 மார்க்கு, நோட்ஸ் எடுக்கிறப்போ இங்கு தீந்தாலும் காப்பாற்றும் அவன் தொளிக்கிற அந்த 1 சொட்டு இங்கு, படிக்கிறமோ இல்லையோ புது புக்கை வாங்கி மோந்து பார்த்து ப்ரௌன் ஷீட் போட்டு லேபிள் ஒட்டினா தான் தூக்கமே வரும், டிக்டேஷன் வேர்ட்ஸு, மேட்ச் த ஃபாலோவிங், 10 டேபிள்ஸு, இந்தியா மேப்பு, ரோட் மேப்புன்னு நாங்கள்லாம் பாஸ் ஆனது அந்த பழைய சிலபஸ்னால தான். காலத்துக்கும் அழிக்க முடியாத கல்லணை மாதிரி டெஸ்கில் காம்பஸ் வச்சு நம்ம கிறுக்கின நம்ம பேர் காலங்கள் கடந்தும் அங்கேயே தான் இருக்கும். ஹோம்ஒர்க்கு டவுட்டு கேட்க 1 ரூபா காயின் ஃபோனு, ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் பனிஷ்மெண்ட் நீல் டவுனு, கடமை தவறாமல் வாங்கின கோனார் நோட்ஸு, கடைசி பெஞ்சு வரைக்கும் வாடகை அடிக்கும் எவனோ துவைக்காமல் போட்ட சாக்ஸு, வாயில் கடிச்சு துறக்கிற டைட்டான டிஃபன் பாக்ஸு, வகை வகையாக வாங்கி வச்ச ஸ்கேல் பென்சில் ஜாமெண்ட்ரி பாக்ஸு, டைரியில் எழுதுகிற ஹோம்ஒர்க்கு, டெய்லியும் படிக்கிற பாட்டு புக்குன்னு எக்கச்சக்கம், புக்குக்குள்ள ஒழிச்சு வச்சு என்னைக்காச்சும் குட்டி போடும் காத்திருந்த மயில் ரெக்க, பென்சில் சீவி தண்ணியில போட்டா ரப்பர் வரும்னு சொன்னது, கிஸ் அடிச்சா குழந்தை பிறக்கும்னு சொன்னது, பழத்தோட கொட்டையை முழுங்கினா வயிற்றுலயே செடி முளைக்கும்டான்னு சொன்னது, இதெல்லாம் என்ன பிரமாதம், 2012 உலகமே அழிஞ்சிடும் சொன்னாங்க, ஸ்கூலு விட்டா எங்களையெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது, ஜெட்டக்ஸில் எஸ்பிடி எமர்ஜென்சி, கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் டாமஞ்சேரி, போகோவில் மிஸ்டர் பீனு, சுட்டி டிவியில் ஹீமானு, இது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் தலைமை சக்திமானு, அப்போ யூடியூப் இல்லைனாலும் பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்க பாட்டி தாத்தா இருந்தாங்க, கணக்கே இல்லாமல் கதை சொல்லுவாங்க, அந்த காலத்தில் விளையாட பப்ஜி இல்லைனாலும் பச்சை குதிரை, கபடி, மரமேரி கும்பேரி, ஆடுபுலி ஆட்டம், ஆபியம் மனிதாபியம், அடம்பிடிச்சு வாங்கின பிளே ஸ்டேஷன், 1 ரூபா காயின் போட்டு ஆடின டெக்கனு, டங் டங் யாரது, கில்லி, கோலி குண்டு, நாடு பிரிச்சு, லகோரி, ஹேண்ட் கிரிக்கெட்டு, ஹைட்டு வெயிட்டு ரேங்க் சொல்லியான WWE கார்டு, பரமபதம், பம்பரம், கண்ணாம்பூச்சி, பல்லாங்குழி, ஒரு குடம் தண்ணி ஊற்றி, திருடம் போலீஸ், செட்டு, தெருவில் கிரிக்கெட் ஆன நொண்டி,
மிஸ் பாடம் நடத்தும் போது அண்ணன் எக்ஸோ நேம் பிளேஸ் திங் அனிமல் பிங்கோ அப்படின்னு எக்கச்சக்கமா விளையாடுவோம். எங்க வாழ்க்கை அப்படி இருக்கும். நம்ம வருங்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு கனவு கண்டோம். ஆனா இப்போ என்னனாலும் அந்த மாதிரி வருமாடான்னு ஏங்குறோம். இன்னைக்கு தனிமையில வாடுற நம்ம ஒரு காலத்துல தனிமைனா என்னன்னே தெரியாம வாழ்ந்திருக்கோம்.